போறதுக்கு முன்னாடி நான் கேட்ட உடனே எனக்கு மாடல் பண்ண ஒத்துக்கிட்ட அனுமிதாக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பட்டு புடவையவே எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணாம தையலும் போடாம இந்த மாதிரி அழகான கவுனா எப்படி வேர் பண்றது அப்படின்றத தான். நமக்கு முக்கியமாக இந்த கவுன் செய்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலாஸ்டிக் பேண்ட். அதை நான் இப்படி தான் ரெடி பண்ணேன். நான் ஒரு இலாஸ்டிக் ரோலை வாங்கிட்டு அதை ஹிப் சைஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு எட்ஜஸ் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி ரெடி பண்ணேன். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற இந்த பெல்ட்டை தலைவலியாக விட்டு செஸ்ட்டுக்கு போட்டு விட்டுடுறேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குற மாதிரி புடவையோட ஜருக இருக்கிற பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி அகல அகலமா ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த ப்ளீட்டு நம்ம எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்பு கிட்ட லோவர் ப்ளீட்ஸ் வைக்கவும் இல்லையா, அகல அகலமா அந்த மாதிரி ப்ராடான ப்ளீட்ஸ் எடுக்கணும். இது வந்து நம்ம ஷோல்டர் மேலே போடுற ப்ளீட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா எடுக்க முடியாது. எடுத்தா கை வலிக்கும், இல்லைனா வந்துட்டு நம்மளால ஃபுல் சாரியும் ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கையில ஹோல்ட் பண்ண முடியாது, கீழே வந்துட்டு இருக்கும். அதனால ஈஸியா பண்ணணும்னா இந்த மாதிரி பிராடா எடுக்கணும். சாரியோட ஜருக பக்கத்துல இருந்து சாரி முடியிற வரைக்கும் ஃபுல்லா ப்ளீட் பண்ணிட்டு அதை ஒரு வாட்டி அடுக்கி கரெக்டா செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பெல்ட்டை வந்து ஒரு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இன்னொரு கையை இதுக்கு அடியிலேருந்து கொண்டு போய் இந்த புடவையை வச்சுட்டு ஒரு கையில் புடவையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இந்த ப்ளீட்ஸை எல்லாம் ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி விட ஆரம்பிக்கணும். நான் வீடியோவில் பண்ணிகிட்ருக்க மாதிரி பிடிச்சி இழுத்து இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். ஸ்ப்ரெட் பண்ண பண்ண நம்ம அடிக்கவும் செய்யணும். கரெக்ட் பண்ணிக்கிட்டே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து பின்னாடி சுத்தி கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் கொண்டு வந்துடணும். முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி சுத்தி கொண்டு வரையில நம்ம நெஞ்சுக்கிட்ட வைக்க போற ஃப்ரில்லு வந்து இந்த மாதிரி ரொம்ப பெருசா ஆயிடும். பட் ஆனா இப்படி இருந்தா நல்லா இருக்காது. இதை எப்படி குட்டி பண்ணணும்னா, ஒரு கையால இந்த பெல்ட்டையும் இந்த புடவையும் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை இந்த ஃப்ரில்லுக்கு அடியில் விட்டு இலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டே ஃப்ரில்லுக்கு அடியில் விட்டு மெது மெதுவாக இழுத்து இழுத்து விடணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்துறக்கூடாது, மொத்தமாக வந்துடும். கரெக்டாக இலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு இழுத்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு செஸ்ட் மேலே வரப்போகிற ஃப்ரில்லு ரெடியாக வந்துடும். இன்னொரு வாட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இலாஸ்டிக் பெல்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இந்த ஃப்ரில்லையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப மெதுவாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே செஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வர போகிறோம். இப்படி செஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா இந்த சாரியோட ரெண்டு சைடும் வந்து ரைட் ஹேண்ட் கிட்ட தான் இருக்குது. ரெண்டு எட்ஜஸும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது, அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனாக இருக்கிறத வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெல்ட்டை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இலாஸ்டிக் பெல்ட்டை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கையை வந்து ரைட் ஹேண்டை வந்து இந்த இலாஸ்டிக் பேண்ட் உள்ள விட்டு இதை வந்து ஷோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிட போகிறோம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம். சில டைம் பேண்ட் வந்து மடங்கியிருக்கும், அது மடங்கியிருந்ததையும் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா இந்த ஓப்பன் பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம பின்னூசி குத்தி க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆம்பிட் கிட்ட ஒன்று, அதுக்கப்புறமா லைனாக பின்னூசி குத்தி இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலே வந்து இந்த ஷோல்டர் ஃப்ரில் இருக்கு இல்லையா, அதுவுமே ஓப்பனாக தான் இருக்கும். அங்கேயும் ஒரு பின் போட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். கரெக்டாக எங்கெல்லாம் கேப் தெரியுதோ அங்கெல்லாம் ஒரு நாலஞ்சு பின்னு குத்திட்டோம்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். அந்த பின்னு இன்னும் நமக்கு தெரியவும் தெரியாது, அது கவரப் ஆகிடும். அந்த ஷோல்டர் கிட்டேயும் ஒரு பின்னு போட்டு இங்கே பாருங்கள், இந்த எலாஸ்டிக்கு இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து செஸ்ட் கிட்டேயும் இருக்குது, ஷோல்டர் கிட்டேயும் இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ் இப்படி தான் தெரியும். பட் இதோட ஃபைனல் லுக்கு தரப்போகிறது என்னென்ன, ஒரு ஹிப் பெல்ட்டு இல்லைன்னா ஒட்டியானோ இதை போட்டோம்னா நமக்கு பியூட்டிஃபுல்லான கவுனு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.